இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயக நெறிமுறைகளுக்கு புறம்பாக இருக்கிறது. வாக்களிக்க முடியுமே தவிர அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற ஒரு நடைமுறையையும் தகவலையும் பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது அறிவித்திருக்கிறது. இது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரானது. தேனி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் யூஜிசி பேஸ் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, அப்படி கேட்பது என்பது பல்கலைக்கழகத்துடைய எந்த சட்ட விதிகளில் இருக்கிறது என்று கேட்டோம். தேர்வுத்தாளை மதிப்பீடு செய்த ஆசிரியர்களுக்கு இதுவரை ஊதியம் என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது. சாதாரண ஏழை எளிய மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பில் சேரவே முடியாத ஒரு சூழலை இந்த பல்கலைக்கழகம் நிர்வாகம் ஏற்படுத்தி வருகிறது. சிண்டிகேட்டாகவும் செனட்டாகவும் செனட் உறுப்பினராகவும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனைகள் குறித்து பேச முடியும். ஆனால் இன்றைக்கு தேர்தலில் வேட்புமனு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் தன்னாட்சி கல்லூரிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். உலக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 24 தேதி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மற்றும் சிண்டிகேட் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படி சொன்னால் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர்களும் ஆசிரியர்களும் அப்படிங்கிறது. இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயக நெறிமுறைகளுக்கு புறம்பாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்குரிய அந்த தேர்தல் முடிவுகள் வெளியிடுவது உள்ளிட்ட ஏராளமான குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கட்டண உயர்வு அதிகமாக இருக்கிறது. இது போன்ற செயல்பாடுகளில் தமிழக அரசு தலையிட்டு உரிய தீர்வினை எட்ட வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் ரத்து செய்யப்படாமல் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவு செய்துள்ளது. இந்த தேர்தல் ஏன் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரானது என்றால், கடந்த ஒரு 18 மாதங்களுக்கு முன்னதாக 23/9/2022 செனட் சிண்டிகேட் தேர்தலை நடத்துவதாக சென்னை பல்கலைக்கழகம் நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதில் 9/9/2022 தேதியன்று தகுதியுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது. அரசு கல்லூரியில், உதயவரும் கல்லூரியில், சீனிதி கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியர்களும் முதல்வர்களும் அந்த தேர்தலில் பங்கு பெறுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். 9/9/2022 அன்று தகுதியுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. ஆனால் 13/9/2022 அன்று இன்னொரு பட்டியல் வெளியிடப்பட்டு அதில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த 2 சுயநிதி கல்லூரியுடைய முதல்வர்கள் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. காரணம் கேட்டபோது அவர்கள் யூஜிசி ஊதிய விகிதம் பெறவில்லை என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள். தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் இந்த ஜனநாயக எதிரான நடவடிக்கையை கண்டித்து ஒரு அமைதியான முறையில் ஜனநாயக இயக்கத்தை நடத்தியது. ஏன் சுயநிதி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் யூஜிசி பேஸ் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, அப்படி கேட்பது என்பது பல்கலைக்கழகத்தினுடைய எந்த சட்ட விதிகளில் இருக்கிறது என்று கேட்டோம். அப்படி நாங்கள் கேட்டதற்காக அரசு கல்லூரியைச் சேர்ந்த 4 பேராசிரியர்களை
ஓராண்டு அந்த அகாடமிக் கவுன்சில் கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்தார்கள். இந்த தடையை நீக்கக்கோரி நாங்கள் உயர்நிலைத்துறை செயலரிடமும் தமிழக அரசிடமும் பல்கலைக்கழகத்திடமும் கேட்டுக்கொண்டோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. கூடுதலாக இந்த தேர்தல் ஏன் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏன் இப்பொழுது நடைபெற இருக்கிறதுனா, இரண்டு முதல்வர்கள் அன்றைக்கு இந்த ஜனநாயக விதிமுறையை மீறி நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அதனால் அப்பொழுது நடக்க வேண்டிய தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு இப்போது பிப்ரவரி 24 அன்று தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு உண்டான அறிவிப்பு பிப்ரவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது. எந்த ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் அந்த தேர்தல் அறிவிப்பினோடு சேர்ந்து அந்த தேர்தலில் யார் யார் வாக்களிக்கலாம் என்ற பட்டியலும் வருவதுதான் ஜனநாயக நடைமுறை. ஆனால் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த தேர்தல் அறிவிப்பில் வாக்காளர் பட்டியல் இல்லை. வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் சென்று பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தகுதியுடைய வாக்காளர் பட்டியலை கொடுங்கள் என்று கேட்டால் அவர்கள் தங்களிடம் இல்லை என்று சொன்னார்கள். 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிந்தது. தகுதியுடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டது. அன்று இரவுதான் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட 4 மாவட்டங்களில் 74 சுயநிதிக் கல்லூரிகள் இருக்கிறது. இந்த 74 சுயநிதிக் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழக கல்வி பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு 148 ஆசிரியர்களும் முதல்வர்களும் அந்த பட்டியலில் வந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வெளியெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறுதி வேட்பாளர் பட்டியலில் 50 முதல்வர்களும் ஆசிரியர்களும் தான் சுயநிதிக் கல்லூரியை பிரதிநிதிப்படுத்துவதாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த 50 ஆசிரியர்களும் முதல்வர்களும் சுயநிதிக் கல்லூரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க முடியுமே தவிர அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற ஒரு நடைமுறையையும் தகவலையும் பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது அறிவித்திருக்கிறது. இது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரானது. யார் ஒருவரால் தேர்தலில் வாக்களிக்க முடியுமோ அவர் நிச்சயமாக தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியும் என்பதுதான் ஜனநாயக நடைமுறை. ஆனால் இந்த பல்கலைக்கழகம் இவர்கள் வாக்களிக்கலாம் ஆனால் தேர்தலில் வேட்பாளராக இருக்க முடியாது என்ற ஒரு விஸ்திரமான ஒரு விதியை நடைமுறைப்படுத்தி வருகிறது. எனவே தமிழக அரசு உரிய முறையில் இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தில் தலையிட்டு தேர்தலை ஜனநாயகபூர்வமாக நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட சுயநிதி அரசு மற்றும் அரசை உதவி பெறும் கல்லூரிகளுக்கானது. இன்றைக்கு சுயநிதி கல்லூரியில் இருக்கக்கூடிய எந்த முதல்வரும் எந்த ஆசிரியரும் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு கல்லூரி ஆசிரியர்கள் எங்களுடைய 4 பேராசிரியர்களை அந்த கூட்டங்களில் நடைபெற இருப்பதற்கு தடை விதித்ததாலும் சுயநிதிக் கல்லூரி ஆசிரியர்கள் தேர்தலில் பங்கெடுக்க முடியாது, அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என அறிவித்ததாலும் இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். பல்கலைப் பகுதிகளில் ஆசிரியர்களுக்கான தொகுதியிலே சுயநிதிக் கல்லூரியைச் சேர்ந்த ஆசிரியர்களும் தேர்தலில் பங்கெடுக்க முடியவில்லை. அரசு கல்லூரி ஆசிரியர்களும் முதல்வர்களும் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள். அப்படி என்றால் உதவி பெறும் கல்லூரிகள் மட்டும்தான் இந்த தேர்தலில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக பல்கலைக்கழகம் என்பது அந்த பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் கல்லூரிகள் பல்கலைக்கழகத்திலே ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கின்றன. அந்த கல்லூரிகளிலிருந்து இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு சிண்டிகேட்டாகவும் செனட்டாகவும் செனட் உறுப்பினராகவும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனைகள் குறித்து பேச முடியும். ஆனால் இன்றைக்கு தேர்தலில்
வேட்புமனு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் தன்னாட்சி கல்லூரிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். எனவே இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு தேர்தல் முடிவுகளை மிகவும் காலதாமதமாக வெளியிடுகிறது. சென்ற வருடம் காலதாமதமாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதால் இணப்பிக் கல்லூரிகளில் பயின்ற ஒரு மாணவர் இந்த பல்கலைக்கழகத்திலேயே பிஜி அட்மிஷன் போட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்ற ஏப்ரல் 2023 தேர்வுத்தாளை மதிப்பீடு செய்த ஆசிரியர்களுக்கு இதுவரை ஊதியம் என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது. மாணவர்களுக்கு உண்டான ஆராய்ச்சி படிப்பிற்கு உண்டான கட்டணங்களை ஏராளமாக உயர்த்தி சாதாரண ஏழை எளிய மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பை தொடர முடியாத, ஆராய்ச்சி படிப்பில் சேரவே முடியாத ஒரு சூழலை இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் ஏற்படுத்தி வருகிறது. எல்லாவற்றுக்கும் முக்கியமாக சமீபத்தில் பத்திரிகைகளில் முக்கியமாக வெளிவந்த செய்தியாக சென்னை பல்கலைக்கழகம் 424 கோடி வருமான வரித்துறைக்கு வரிப்பாக்கி வைத்திருப்பதாக சொல்லி பல்கலைக்கழகத்தினுடைய 37 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒரு அதிகாரியோ அலுவலரோ செய்து தவறினால் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் ஆசிரியர்களா பணியாளர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுவதை தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது. எனவே உரிய வழிகளை பின்பற்றி பல்கலைக்கழக நிர்வாகம் மேல்முறையீடு செய்து முடக்கப்பட்ட கணக்குகளை விடுவித்து கல்லூரி நிர்வாகம் முறையாக ஆசிரியர் மாணவர் ஆசிரியர்கள பணியாளர்களுக்கு எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உரிய வழிகாட்டுதல்களை இது குறித்து பல்கலைக்கழகத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது கேள்வி மேல்முறையீடு பண்ணுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறதாக அறிகிறோம்.